மதிப்புகள்ாங்களா இப்ப இதை என்ன பண்ணிக்கலாம், ஒன்னா ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில எழுதிக்கணும். ஏறு வரிசையில எழுதுறது நிறைய குழந்தைங்க ஈஸி அப்படின்னு சொல்றதுனால நான் ஏறு வரிசை எழுதுறேன். ஆக்சுவலா பாத்தீங்களா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இறங்கு வரிசையில எழுதிக்கிறதான் பரவாயில்ல. இப்ப ஏறு வரிசை எந்தெந்த மதிப்பெல்லாம் வரணும், சிறியதிலிருந்து பெரியது. ஏறு வரிசைன்னா என்னது, சிறிய மதிப்பிலிருந்து பெரிய மதிப்பு. அப்ப என்ன முதல் எழுதணும், 63 இல்லையா. அதுக்கப்புறம் என்னது, 68. அதுக்கு அடுத்தது என்னது, 79. அதுக்கு அடுத்தது என்னது, 89. அதுக்கு அடுத்தது என்னது, 98. அதுக்கு அடுத்தது என்னது, 108. அதுக்கு அடுத்தது 117. கடைசியா என்ன, 125. இப்ப வீச்சு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம தரவில் கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு, இதுதான் வீச்சு இல்லைங்களா. அப்ப இப்ப ஏறு வரிசை, நான் ஏன் இறங்கு வரிசைன்னு சொன்னேன்றதையும் சொல்றேன் பாருங்க. இறங்கு வரிசை ஆக்சுவலா இதை எழுத வேண்டிக்கன்னு ஏதாவது ஒரு வரிசை எழுதினா போதும், இல்ல இந்த வரிசை எழுதாம நீ இதுல இருந்தே டைரக்டாவும் கண்டுபிடிக்கலாம். என்னென்ன, 125, 117, 108, 98, 89, 79, 68, 63. ஆக்சுவலா என்னன்னா ஆர் ஈக்குவல் டு, ஆர்ன்றது என்னது வீச்சு, ஆர்ன்றது என்னது வீச்சு, ஆர் ஈக்குவல் டு என்னது எல் மைனஸ் எஸ். எல்ன்றது என்னது, மிகப்பெரிய மதிப்பு, தரவில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மதிப்பு. எஸ் என்றது என்னது, தரவில் கொடுக்கப்பட்ட மிகச்சிறிய மதிப்பு. இப்ப இதுலயே நீ பார்த்து கண்டுபிடிச்சு எழுதணும்னாலும் எழுதணும், நல்லா கவனிங்க நான் சொல்றத. இப்ப கணக்கு கொடுத்துட்டாங்க, சீக்கிரமா செய்யணும் இல்ல ஒரு போட்டி தேர்வுல செய்யணும் அப்படின்னா நீ என்ன பண்ண, இந்த கணக்குல இருந்து டக்குன்னு கண்டுபிடிச்சு எழுதணும். இதுல எது பெரிய மதிப்பு, 125. எது சிறிய மதிப்பு, 63. இப்ப இது ரெண்டையும் கழிச்சு போடணும், புரியுதுங்களா. இது ரெண்டையும் என்ன பண்ணணும், கழிக்கணும். 125 கழித்தல் 63, 5-3 போச்சுன்னா 2, 12-6 போச்சுன்னா 6, கரெக்டா. அப்ப என்னது, 62. இப்ப ஏமஸ் அப்புறம் ஏறு வரிசை இறங்கு வரிசை எழுத சொன்னீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு இத பார்த்த உடனே எது பெரிய மதிப்பு எது சின்ன மதிப்புன்னு டக்குன்னு எழுத மாட்டீங்க. அதுக்காக தான் ஏறு வரிசையில எழுத சொல்றேன். எழுதுனா எது பெரிய மதிப்பு இந்த இடத்துல, இதுதான் பெரிய மதிப்பு. இது என்னது, எல். இது என்னது, எஸ். அப்ப இதை என்ன பண்ணலாம், நம்ம இங்க பிரதி எழுதலாமா. சரி, இப்ப இந்த ஏறு வரிசையில வந்து இப்படி சொன்னீங்க, எதுக்கு மிஸ் இறங்கு வரிசை எழுத சொன்னீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நல்ல கவனி. நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிடுறாங்க, இப்படி எழுதும் போது இந்த எல்ல கொண்டு வந்து இந்த 63 எழுதுறாங்க பை கேர்லெஸ். பெரிய நம்பர் இதுன்னு தெரியும், ஆனா வேகமா செய்யும் போது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இங்க 63 - 120 அதுக்கப்புறம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுறது அது மாதிரில. ஏன்னா இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணது, பிள்ளைங்க செய்யும் போது நான் வந்து கவனிச்சது. அதனால நான் என்ன சொல்லிட்டேன், நீ ஏறு வரிசை எழுது, அது இறங்கு வரிசையில் எழுதிய. இறங்கு வரிசைன்றது என்னது, பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பு. அப்ப இங்க டைரக்டா வருதா, இது என்னது எல், இது என்னது எஸ். அப்ப எல்ன்னு இருக்கிற இடத்துல அழகாக என்ன வந்து இறக்கிறோம், 125. எஸ்ன்னு இருக்கிற இடத்துல என்ன வந்து இறங்கிடும், 63 இறங்கிடும். புரிஞ்சுதா புரியலையே அடிக்கன்னு, இதுக்காக இவ்வளவு சொன்னேன். ஆனா நீ கணக்கு பரீட்சையில செய்ய வேண்டியது இந்த ஸ்டெப்பு தான், புரியுதா. பரீட்சையில செய்ய வேண்டியது இந்த ஸ்டெப்பு தான், சரிங்களா. அதனால மேல சொன்னதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காதீங்க நீங்க, இதுதான் இந்த ஸ்டெப்ப தான் நீ செய்யணும். அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, வீச்சு கேளு. அடுத்தது என்னடிக்கன்னு கேக்குறாங்க, வீச்சு கேளு. வீச்சு கேளுக்கு என்னடிக்கன்னு சூத்திரம், எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ், எல் கழித்தல் எஸ் வகுத்தல் எல் கூட்டல் எஸ். எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ் அப்படியே சொல்லி பழகிக்கோங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. இந்த எல் மைனஸ் எஸ் அப்படின்னா என்ன இங்க பாக்குறேன், டக்குன்னு எனக்கு வந்துடும், 125 கழித்தல் 63 டிவைடட் பை 125 கூட்டல் 63.
இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஏன்னா அது 62. ஒருவேளை கணக்குல வீச்சு கேட்காம வீச்சு கேளு மட்டும் கேட்டா இப்படி செய்ய வேண்டி இருக்கும். இதை பார்த்து எழுத முடியாது. அதனாலதான் மிஸ்ஸிங் நான் என்ன பண்ணிட்டேன், பிரதியிட்டுட்டேன். புரியுதா? 125 கழித்தல் 63 டிவைடட் பை 125 63 கூட்டணும். கனி இப்படியே கூட்டலாம். 5 3 கூட்டினா 8, 2 6 கூட்டினா 8. அடுத்த இங்க என்ன இருக்குது? 1. புரியுதா புரியலையா? ஒன்றாம் இலக்கத்தையும் ஒன்றாம் இலக்கத்தையும் கூட்டி போட்டோம், பத்தாம் இலக்கத்தையும் பத்தாம் இலக்கத்தையும் கூட்டி போட்டோம், அப்புறம் 100வது அப்படியே எழுதியாச்சு. ரைட்டா? இல்ல மிஸ், எனக்கு தெரியாது அப்படின்னா இப்படி போட்டு எழுதிக்கோங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. சரியாடி கண்ணு, புரிஞ்சுதா? இப்ப இதை என்ன பண்ணணும்னா வகுக்கணும். புரியுதா? இதை என்ன பண்ணணும்? வகுக்கணும். நல்லா கவனி. வகுத்தல் எப்படி? 62 வகுத்தல் 188. இந்த கொடுக்கப்பட்டுள்ள எண்ணு, இந்த 62ன்றது 188 விட எப்படி இருக்குது? சின்னதா இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியாதவனால வகுக்க முடியாது. அப்ப என்ன போட்டுக்கணும்? 0. ஏன்னா வகுக்க முடியல. அடுத்தது என்ன பண்ணா, புள்ளி வச்சுட்டு இங்க என்ன சேர்க்கணும்? 0 சேர்க்கணும். இங்க 0 சேர்க்கணும்னா இங்க என்ன இருக்கணும்? தசம புள்ளி இருக்கணும். இந்த 62ன்றது 188ஆல வகுபடல, அதனால என்ன போட்டுக்கிட்டோம்? 0. அடுத்து என்ன பண்ணோம்? புள்ளி வைக்கிறோம். ஏன்னா மறுபடியும் இதை வகுக்கணும்னா இங்க 0 ஆட் பண்ணாதான் வகுக்க முடியும். இங்க 0த்தை வந்து நீங்க நினைச்சீங்கன்னாதான் வகுக்க முடியும். இப்ப புள்ளி வச்சு என்ன பண்ணிக்கிட்டோம்? 0. சரி மிஸ் இதை எப்படி மிஸ் நம்ம இங்க 188ஆம் வாய்ப்பாடு எனக்கு தெரியாதே, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனி. இல்ல ரெண்டு முறை இருக்கு. இங்க 1ன்னு இருக்குதா? இங்க 1ன்னு இருக்குதா? இங்க என்ன இருக்குது? 6ன்னு இருக்குது. இங்க என்ன இருக்குது? 6ன்னு இருக்குது. அப்ப நம்ம 6 6 போட முடியாது. ஏன்னா இங்க 8 8 இருக்குது. புரியுதாடா? அப்ப என்ன, ஒரு 6 8 48 வரும்போது இன்னொரு 4ன்றது இங்க கூட்டப்படும். அதனால நீ என்ன பண்ணிக்கணும்னா நல்லா கவனி. இங்க என்ன எடுத்துக்கலாம்னா 3 இல்லாட்டி 4 எடுத்துக்கோ. இங்க என்ன எடுத்துக்கோ? 3 இல்லாட்டி 4. ஏன் நான் 3 எடுத்துக்கிறேன்றதையும் சொல்றேன், கவனி. 3ஆ? ரைட்டா? இப்ப பாருங்களேன், நான் 3ன்னு எடுக்கும் பொழுது இங்க 3 வரும், ஆனா இங்க 8 இருக்குதா? இல்லாட்டி இப்படி போட்டு பாரு, 3 பெருக்கல் 18. ரெட்டை இந்த 2 இலக்கமா கூட எடுத்துக்கலாம். இங்க 62 இங்க 18ன்னு கூட எடுத்துக்கலாம். புரியுதா? 3 10 30 3 8 24 54. கரெக்ட். 4 எடுக்க முடியாது. 4 பெருக்கல் 18 எடுத்துப்பாரு. இதுலயும் 2 இலக்கமா எடுத்துக்கணும், இதுலயும் என்ன எடுத்துக்கணும்? 2 இலக்கமா எடுத்துக்கணும். நல்லா கவனி சாமி நான் சொல்றத. இதையும் 2 இலக்கமா எடுத்துக்கோ, இதையும் என்ன பண்ணிக்கோ? 2 இலக்கமா எடுத்துக்கோ. அப்படி இல்லாட்டி 1 எடுக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா. புரியுதா? அப்ப என்னது? 4 10 40. புரியுதா? அதே மாதிரி 8 4 தெரியலன்னா 1 இல்ல 2 8 16. 16 16 கூட்டினா என்ன? 32. எல்லாத்துக்கும் அது நிறைய ஸ்டெப்ஸ் செய்யற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு நல்ல மெமரியில இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வச்சு செய்யும்போது ஈஸியா செய்யலாம். இங்க என்ன வருது? 72 வருது. அப்ப 4 எடுக்க கூடாது. என்னதான் எடுக்கணும்? 3. இங்க என்ன எண் எடுக்கணும்ன்றதுக்காக இதை செஞ்சு பாக்குறோம். இங்க வந்து எந்த எண்ணை எடுக்கணும்ன்றதுக்காக என்ன, நிறைய பேரு ஏன்னா வகுத்தலே போய் இடையில இடையில போடுறது இல்ல மிஸ், அதனால மறந்துருது அப்படின்றீங்க. அதனாலதான் இப்ப நான் சொல்லித்தனேன். இப்ப நல்லா கவனி எப்படி பெருக்கணும்ன்றத. 3 8 24 மிச்சம் 2. 3 8 24 24 2 கூட்டினோம்னா 26 மிச்சம் 2. 3 3 3 2 கூட்டினா 5. சரியாடி கண்ணு? சரியா சரி இல்லையா? இப்ப இங்க என்ன பண்ணும்? இத கழிக்கணும். நல்லா கவனிங்க. கழிக்கிறது இங்க என்ன ஆகும்? 1ன்னு வரும். இங்க என்ன ஆயிடும்? 10 ஆயிடும். அப்ப 10ல 4 போச்சுன்னா 6. 1ல 6 போகுமா? போகாது. அப்ப இங்க என்ன ஆயிடும்? 5. இங்க என்ன ஆயிடும்? 11ன்னு ஆயிடும். ரைட்டா? இது எப்படி 11ல 6 கழிக்க தெரியலனா 10ல 6 போச்சுன்னா 4, 4ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா 5. சரியா? ஒரு நிமிஷம் டா. இப்ப கவனிடிக்கண்ண, எனக்கு இடம் பத்தாதனால இப்ப 56ன்னு வந்துருச்சா? நமக்கு என்ன வந்திருக்குது? 56. இப்ப மறுபடியும் என்ன சேர்த்திக்கணும்? நீங்க 0 சேர்த்திக்கணும். ரைட்டா? அதே மாதிரிதான். இப்ப இந்த 56 பாக்குறியா நீ? இங்க 18ஆ? இங்க என்னது? 18ஆ?
இங்க 56 அப்படின்றது வரும்பொழுது என்ன வந்துச்சு 564 க்கு 3 வந்துச்சு புரியுதா அப்ப என்ன நம்பர் எடுத்துக்கலாம் 2 ன்னு எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் 2 ன்னு எடுத்துக்கலாம் புரியுதாடா கண்ணா ஏன் நான் டக்குனு எடுத்தேன் ஏன்னா ஏற்கனவே 3 பெருக்கல் 188 என்ன வந்துச்சு 564 வந்துச்சு அதனால நம்மளால 3 ன்னு எடுக்க முடியாது அதனால 2 எடுத்துக்கறேன் 2 8 16 மிச்சம் 1 2 8 16 16ஐயும் 1ஐயும் கூட்டினா 17 மீதி 1 இத்தனை இடம் திருத்தமாகன்னு கேட்றாங்க அப்ப மூன்று இட திருத்தமாக நான்கு இட திருத்தமாகனா இத மறுபடியும் நீ என்ன பண்ணணும் வகுக்கணும் புரியுதுங்களா ஒண்ணுமே கேட்கலன்னா இப்படி இரண்டு இலக்கங்கள் கூட நீங்க செய்யுங்க ரொம்ப முடியாத குழந்தை முதல் இலக்கத்தோட கூட நீ நிறுத்திக்க புரியுதா இப்ப அடுத்தது சப்போஸ் இப்ப மூணு வரணும் நமக்கு அப்ப என்ன பண்ணணும் 184னா பூஜ்யத்தை சேர்க்கணும் சரியா அடி கண்ணு இங்க என்ன பண்ணும் பூஜ்யத்தை சேர்க்கணும் நல்லா கவனிங்க இதை எப்படி ஏன் இந்த இடத்த சொல்லி தரேன்னு நான் சொல்றேன் இப்ப பாருங்க 1840 இங்க என்ன வரும் 10 பெருக்கல் 188 என்னது 1880 அப்ப 1840ங்கும் போது நம்ம இங்க என்ன போட்டுக்கலாம் 9 போட்டுக்கலாமா புரியுதா நான் என்ன சொல்றேன்றது எப்படி அதனால ஒரே முறையெல்லாம் வராது ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொன்னு கையாளணும் அதனாலதான் இந்த கணக்கு இவ்வளவு தூரம் சொல்லி தரேன் தயவுசெய்து இந்த வீடியோவை நல்லா பாத்தினால நீ நிறைய வகுத்தல் கணக்கையும் செஞ்சிடலாம் இப்ப நீ பெருக்கு 9872 மிச்சம் 7 9872 72 ஏழையும் கூட்டினோம்னா 79 மிச்சம் 7 9 ஒன்பதையும் ஏழையும் கூட்டினோம்னா என்னது 16 ரைட்டா இப்படி கழிக்காமே விட்டுறக்கூடாது ஏன்னா நீ எடுத்த எண் கரெக்டான்னு பாக்கணும் ஆனா இதுல கரெக்ட் தான் ஏன்னா நமக்கு தெரியும் ஏன்னா 10ன்னு வராதுன்னு சொல்லிட்டு இப்ப இது என்ன பண்ணுங்க கழிங்க இப்ப இது என்ன வரும் 3 சரியாடிக்கண்ண இங்க என்ன வரும் 10 இப்ப 10ல 2 போச்சுனா 8 3ல 9 போகுமா போகாது அப்ப இது என்ன ஆயிடும் 7 அப்ப இங்க என்ன வரும் 13 10ல 9 போச்சுனா 1 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 7ல 6 போச்சுனா 1 புரிஞ்சுதா அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம் 0.329 சரியாடி கண்ணுங்களா புரியுதா புரியலையா நல்ல கவனிச்சு செய்யுங்க அதே மாதிரி இந்த அடுத்தது கொஞ்சம் இடமெல்லாம் கரெக்டா விடுங்க அதனால இப்படி வரும்பொழுது நீ என்ன பண்ணிக்கலாம் நீங்க இருங்க இன்னொரு கலர் ரெண்டு இலக்கத்தை பாரு இங்க ரெண்டு இலக்கத்தை பாருங்க இங்க ரெண்டு இலக்கத்தை பார்த்து இந்த நம்பரை சூஸ் பண்ணுங்க புரியுதா போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி பெருக்கணும் 3 பெருக்கல் 8ன்னு தொடங்கணும் நீ இத 3 பெருக்கல் 18 நீங்க போட்டு பார்த்தேன்னு சொல்லிட்டு நீங்க 3 பெருக்கல் 18ன்னு தொடங்கிறாத இது வந்து எதுக்கு இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3 8 24 மிச்ச 2 3 8 24 24 ரெண்டையும் கூட்டினா 26 மீதி 2 3 3 3 ரெண்டையும் கூட்டினோம்னா 5 அது மாதிரி தான் போடணும் நல்லா புரிஞ்சுதாடா கண்ணா புரியுதா புரியலையா அதே மாதிரி இந்த விடைகளை என்ன பண்ணுங்க கட்டமிட்டு காட்டுங்க எந்த ஸ்டெப்பு தேவை பரிச்சையில் அப்படின்னு அதனால இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து நம்மளுடைய புரிதலுக்காக இந்த ஸ்டெப்பெல்லாம் என்ன நம்மளுடைய புரிதலுக்காக கம்பல்சரி கிடையாது உனக்கு எது கம்பல்சரி இங்க ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் ஆன்சர் புரியுதா சூத்திரம் பிரதியிடல் விடை இதுதான் சோ இந்த ஸ்டெப்பும் இந்த ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம் மற்றதெல்லாம் நான் வந்து உனக்கு புரியணுன்றதுக்காக சொல்லி கொடுத்தது சரியா